வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றிய ஒரு முழுமையான தகவல் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய ரிசல்ட்ஸு தற்சமயம் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிசல்ட் வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்படுமா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ரிசல்ட்டுக்கு உண்டான பேஜஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட்டுருவோம். இன்னும் தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளார டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்குண்டான நம்ம தேர்வு முடிவுகளை பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பேர் மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுற போகிறாங்க அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 30% இடஒதுக்கீடு தருவது என்ன, அனைவருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த 30% இடஒதுக்கீடாவது ஏதாவது பலன்கள் இருக்கிறதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு முன்பு எடுத்து வைக்க வேண்டாம், பின்பு எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னதுனால ஏதாவது பலன்கள் கிடைக்குமா, என்ன பலனடி யூசேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசர்வேஷனில் பொது பிரிவில் 100% அனைவருமே போட்டி போடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து தான் அவங்களுடைய பெண்களுக்கு உண்டான 30% ரிசர்வேஷனில் அவங்க தனி போட்டி இருக்குவாங்க. அது வந்து ஒரு உள்ளூர் இடஒதுக்கீடாக மாறிச்சு. இதை முடித்த பிறகு அதில் அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்தவொடனே 70% போட்டி போட்டவங்க இப்போ 100% போட்டி போடுறாங்க. ஸோ இதனால் சில ஆண்களுக்கும் சில கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருந்தாலும் போஸ்டிங் போகிறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்த தீர்ப்பு. ஸோ நிச்சயமாக இதில் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. இந்த முறைப்படியை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற குரூப் ஃபோர் தேர்வு முடிக்க நடந்து முடிந்த குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளில் நடைமுறை கொண்டு வரதால் டிஎன்பிஎஸ்சி தலைவர்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்றது, அதற்கு உண்டான அப்டேட்ஸ் இருந்தால் அதுவும் நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வேஷன் தீர்ப்புக்கு பிறகாடி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ஸ் எல்லாமே மாற்றப்படுமா, அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரிசர்வேஷன் தீர்வுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் சிறிதளவு மாற்றப்படுகிறது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 எடுத்திருக்காருன்னா ஒரு 2 மதிப்பெண்கள் 138 எடுத்தாலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 மதிப்பெண்கள் குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்க தவிர ஏறுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு, ஓகேங்களா. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100,000 மேற்பட்ட நபர்கள் செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ செலக்ட் பண்ணுறாங்கன்ற தகவல்கள் இன்னும் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. ஸோ அப்படி முழுமையாக கிடைக்கவில்லை நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்வு தேதி எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் நவம்பர் மாதம் இறுதியில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக இந்த பண்டிகை காலங்களில் தேர்வு வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சியுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1-2 தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.